வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டில் இந்தியாவில் லோக்கஸ்ட் அப்படிங்கிற சிலிஃபரா அப்படிங்கிற வெட்டுக்கிளி காப்பான் படத்தில் கூட வரும் பார்த்திங்களா, அந்த வெட்டுக்கிளியோட தாக்குதல் ஆரம்பிச்சிருக்குது. அதிலிருந்து தங்களுடைய விவசாய நிலங்களை காப்பாற்றிக்க, தங்களுடைய பயிர்களை காப்பாற்றிக்க நிறைய யோசனைகளை, நிறைய முறைகளை விவசாயிங்க கையாண்டுட்டு வராங்க. ஆனால் அது வந்து ரொம்ப கூட்டம் கூட்டமாக வர்ற லோக்கஸ்ட்டு லட்சக்கணக்கில் வர்றதுனால அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. முகநூல்லாம் அதுக்கு சரியான, அதாவது ஏனோதானன்னு ஒரு ஐடியா சொல்லாமல் இது கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நான் ரெண்டு விஷயங்கள் படித்தேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விவசாயத்தில் அனுபவம் உள்ள ஆட்களோட கலந்து ஆலோசித்து அதை பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நபர்களுக்கு அந்த யோசனையை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணி தான் அவங்க பார்க்கணும்னு இல்லை, நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட உங்கள் விவசாய நபர்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், அவங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். இதை வந்து தமிழில் வந்து துள்ளு காடன் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அந்த காலத்தில் இந்த மாதிரி வர்ற வெட்டுக்கிளியை துள்ளு காடன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தோட்டத்தில் இந்த மாதிரி துள்ளு காடன் வரான் அப்படின்னாவே அந்த காஞ்ச மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மிளகாயா வர மிளகாய், காஞ்ச மிளகாயை ஒவ்வொரு அவங்கவுங்க வச்சுருக்கிற நிலத்துக்கு ஏற்ப நிறைய அளவில் வச்சுருப்பாங்களாமா. இந்த மாதிரி துள்ளு காடன் வரான் அப்படின்னா இந்த விசில் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, விசில் அடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஸ்ருதி மாற்றி அடிப்பாங்க, ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விசில் அடித்தாங்கன்னா இந்த புள்ளுகாடன் பூச்சி வருது அப்படின்னு அர்த்தமாக, உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க தோட்டத்தில் அந்த மிளகாயை பற்ற வச்சுருவாங்களாம். காஞ்ச மிளகாயை பற்ற வச்சுட்டாங்கன்னா அதுலேருந்து வர்ற அந்த புகை, கார நெடியோடு வர்ற புகை, அது பட்டு அந்த வெட்டுக்குழி வந்து தோட்டத்துக்குள்ளே இறங்காமல் திசை மாறி போயிடலாம், மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும், நம்ம தோட்டத்துக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார். தகுந்த விவசாய அந்த நபர்களோட அறிவுரையோட இதை பின்பற்றலாம், இது சரியான வழிமுறையாக இருந்தால் நம்ம பின்பற்றலாம். வேறு ஏதாவது முறை உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அந்த விவசாய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பயிர் வச்சுருக்கவங்க யாருக்கு வேணால் சொல்லுங்கள். விவசாயிகள் இல்லை, நம்ம வீட்டு மேலே செடி மாடித்தோட்டம் வச்சுருந்தாவோ நம்மளை பூஞ்செட்டி வச்சுருந்தாவோ அதுக்கும் ஆபத்து தான் இது வந்துச்சுன்னா. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.